ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்த சிஓஏ எக்ஸாம் ரிசல்ட்டோட நம்ம ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட், அப்புறமும் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இருந்தாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 70+ இருந்தாங்க. ஆஃப்டர் வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறபோது 65 இருந்தாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகாதவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஆனால் எக்ஸாம் எழுத முடியல சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 5 பேர் எக்ஸாம் எழுதலை. டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுமே ஒரு 4 பேர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அப்பியர் ஆனவங்களோட ரிசல்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு பாஸ் பர்சன்ட் வந்து 100, யாரும் வந்து ஃபெயில் கிடையாது. ஸோ யாரும் வந்து நான் இன்ஃபார்ம் கேட்டிருந்தேன், யாராவது இந்த மாதிரி ஃபெயில் இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் யாரும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. இன்ஃபார்ம் பண்ணவங்களை மட்டும் தான் நம்ம லிஸ்ட்டாக எடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 135. ஸோ இப்போ எப்படின்னா டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாமே சேர்த்து, ஸோ இதில் வந்து 120+ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா டிஸ்டிங்ஷன் வந்து 48 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் 57, செகண்ட் கிளாஸ் வந்து 15 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸ் வரவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ப்ளஸ் டெஸ்ட் எழுதி போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணவங்க எல்லாமே வந்துட்டு டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இர்ரெகுலரிட்டியாக இருந்தவங்க அப்படியெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸே வாங்கியிருக்காங்க. செகண்ட் கிளாஸ் வாங்கினவங்களாம் ரொம்ப இர்ரெகுலர். இந்த மாதிரி இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் எப்போவுமே வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் எழுதி போடல, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதால அவங்க வந்துட்டு செகண்ட் கிளாஸ் லெவலுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப மோசமும் கிடையாது. நமக்கு தேவை கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில் எல்லாருமே வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் மெட்டீரியல் தான். ஸோ ஓன் மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது நீங்களாக மேக் பண்ணதானா கண்டிப்பாக நம்மளாக வந்துட்டு டோட் ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணாங்க நமக்கு ஒரு 400 பேஜில். அந்த மெட்டீரியல் இருந்து தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். ஸோ நம்ம தியரி மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் 1 மார்க் முடிஞ்ச வரைக்கும் கவர் ஆகிற வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் வந்து அதுலேருந்து 30+ நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ லாஸ்ட் எக்ஸாம்லுமே கூட நமக்கு 38 கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்த அந்த மெட்டீரியல் இருந்து மட்டும்தான் 1 மார்க் வந்திருந்தது. ஸோ அதுக்கான வீடியோவை நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கும்போதே நான் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ பார்க்காதவங்க ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்துக்கோங்க. அதே போல் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தேங்க் பண்ணி ஃபோன் பண்ணியிருந்தீங்க, ஆஃப்டர் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான். அதே போல் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் நான் சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் குரூப்பில் டெமோ கிளாஸ் முடித்து அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, இவங்க வந்து இவ்வளோ நாள் நான் படித்தேன், இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆன்லைனில் நம்ம வந்து சிஓஏ பண்ணாலுமே ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சிலர் ஆன்லைனாக சரி கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஐடியா வந்து நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே. இந்த ரிசல்ட்டோட பாஸ் பர்சன்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே போல் போன டைம் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பர்சன்ட் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். போன டைம் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க வந்து 12179 பேர், அப்பியர் ஆனாங்க 11758, அதில் டிஸ்டிங்ஷன் வந்து 3075, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 4135, செகண்ட் கிளாஸ் வந்து 3996, அதாவது 4000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டோட்டலாக வந்து 11206 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து 95.3% வந்து ரிசல்ட்டு. ஸோ இப்போ வந்து நமக்கு 11206 பேர் வந்து பாஸ் ரிசல்ட்டு. இப்போ இந்த பாஸ் ரிசல்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து 120 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 120 பேர் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பர்சன்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1% வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து
பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 1% அப்படிங்கிறது ஆன்லைனில் கிளாஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் 1% பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து 120 மெம்பர்ஸ் ப்ளஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஏன்னா அதில் மெயினாக வந்துட்டு அப்பியர் ஆனவங்க யாருமே ஃபெயில் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் ஏன் நான் இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு சிலர் வந்து ஆன்லைன் அப்படின்னாலே, ஸோ ஆன்லைனாக அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு பயம் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெமோ கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். நீங்கள் எப்போவுமே வந்து கிளாஸ் லெசன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் இருந்தால் மட்டும் போதுமானது, ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதுமானது. அந்த மற்ற விஷயங்கள், நீங்கள் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறவங்களும் அதை எப்படி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமும் வந்துட்டு நம்ம டெமோ கிளாஸ்லேயே சொல்கிறோம். அதனால் வந்து நமக்கு டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிஓஏவுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டெமோ கிளாஸை வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுறது வந்து நெசசரி. அப்போ தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் மற்றவங்கக்கிட்ட விசாரிக்கிறத விட யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து விசாரித்து தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த டெமோ கிளாஸுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒன்ஸ் கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதாவது நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவ்வளோ தான் இந்த ரிசல்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதே போல் டெமோ கிளாஸ் மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லேட்டாக வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் பண்ணிங்க அப்படின்னா நான் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் ஃப்ரீயாக இருந்தால் எடுப்பேன், இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை நான் பார்க்கும்போது உடனே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது பெட்டர் வேவாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், கீழே இருக்கு இல்லையா ரைட் சைடு கார்னரில். ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ வேறு எதுவும் ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள்.